இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு வாட்டி பார்த்துருப்பேன் படத்தை. ஆனா எனக்கு எல்லாமே புரிஞ்சது அந்த ஒரு விஷயம் புரியல. இந்த பாட்டனார் புதிர்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன? அதுவா கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ் தான் பாட்டனார் புதிர். கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸா? ஏய், இதை எங்கேயோ கேட்டிருக்கேன். எஸ் இப்போதான் எனக்கு தெரியுது கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ் தான் என்னன்னு. ஸோ இது மேத்தோபீடியா எபிசோட் 7. திஸ் இஸ் சமயூன் அகெயின். ஓகே, ஹியர் வி கோ. நம்ம தென்னன் படம் பார்த்துட்டு ரொம்பவே குழம்பிக்கிட்டு இருப்போம். ஏன்னா இந்த வசனங்கள்ல இருந்து எதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. இவங்க பண்றதுலாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஒரு படத்தை எடுத்து பிரேக் டவுன் பண்ற வீடியோ கிடையாது, அதுல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான வீடியோ தான். என்னடா விஷயம், திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து மேத்தோபீடியாவில் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இதுதான் கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்னது கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ்னா, அது மூலமா என்னென்ன பிரச்சனைகள் வரும், அது முதல்ல என்னது சத்தியமா தெரியாது சார். முதல்ல கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை ஒன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. எஸ், ஒரு குட்டி கதை. ஒரு கதை சொல்லிட்டா சார். அன்பு செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ஒரு சயின்டிஸ்ட். அவன் அவங்க தாத்தாவோட வளர்ப்புல தான் வளர்ந்துகிட்டு இருக்கான். ஸோ அந்த தாத்தா வந்து அந்த பையனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, கொடுமைப்படுத்துறாரு. அவனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாதுங்கிறதுனால அவங்க சொந்த தாத்தா தான், இதனால ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. அதனால அந்த அன்பு செல்வனுக்கு வந்து அவங்க தாத்தாவை சுத்தமா பிடிக்கல. அவன் ரொம்ப ஒரு ரிவெஞ்ச் பண்ணணும் நம்ம தாத்தாவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோபமா இருக்கான். ஒன் டைம் அவன் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது தவறுதெல்லாம் ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சிடான். எஸ், இப்ப அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம தாத்தாவை வந்து இப்ப வந்து நம்ம ஏதாவது பண்ணோம்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ நம்ம டைம் மிஷின் டிராவல் பண்ணி உங்க தாத்தா சின்ன வயசா இருக்கும்போது தாத்தாவை போய் கொலை பண்ணிட்டா இப்ப தாத்தா இருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே அந்த டைம் மிஷினை எடுத்துட்டு பாஸ்ட்டுக்கு போறான். எந்த காலகட்டத்துக்கு போறான்னா, அவங்க தாத்தா சின்ன வயசுல சின்ன பையனா இருக்கும் போது, அதாவது உங்க தாத்தா ஒரு 15 வயசு இருக்கும் போது, அதாவது உங்க தாத்தா வயது கல்யாணம் ஆகல, ஸோ அவரு மிடில் ஏஜ்ல இருக்கும் போது அந்த காலகட்டத்துக்கு போய் அவங்க தாத்தாவை துப்பாக்கியால சுட்டு கொண்டுடுறான். ஸோ தாத்தாவை கொண்டுட்டான். ஸோ இந்த கதையில என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப அவன் டைம் டிராவல் பண்ணி அவங்க தாத்தாவை போய் கொண்டுட்டா, ஸோ அவங்க தாத்தாவுக்கு வந்து இறந்து போயிடுவாரு. ஸோ தாத்தா இறந்து போயிட்டாருன்னா தாத்தாவுக்கு கல்யாணம் ஆகாரு. தாத்தாவுக்கு கல்யாணம் ஆனாதான் அவங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான். அவங்க பையனும் பிறக்கலை, ஏன்னா தாத்தாவே இல்லை. அப்படி கிளை பையன் பிறப்பான். ஸோ பையனும் பிறக்கலை, அந்த பையனுக்கு ஒரு பேரன் பிறப்பான். அந்த பேரன் தான் அன்பு செல்வன். ஸோ அன்பு செல்வனும் பிறக்கலை. பிறக்காத அன்பு செல்வன் எப்படி டைம் மிஷின் கண்டுபிடிச்சிருப்பான்? ஸோ டைம் மிஷின் கண்டுபிடிக்கலைன்னா எப்படி பாஸ்ட்டுக்கு போய் அவன் தாத்தாவை கொண்டிருப்பான்? ஸோ அவன் தாத்தாவை கொல்லலை, தாத்தா உயிரோட தான் இருக்காரு. ஸோ தாத்தாவுக்கு மறுபடியும் கல்யாணம் ஆகுது. தாத்தாவுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அந்த பையனுக்கு இன்னொரு பையன் பிறக்கிறான், அவன் தான் அன்பு செல்வன். நான் தாத்தாவை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறான். மறுபடியும் ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிக்கிறான், டைம் டிராவல் பண்ணி பேக் போறான். 15 வயசா இருக்கிற தன் தாத்தாவை வந்து அவன் துப்பாக்கியால சுட்டு கொண்டுடுறான். ஸோ திரும்பி தாத்தா இறந்து போயிடுறாரு. தாத்தா இறந்துட்டு தாத்தாவோட பேரன் டைம் மிஷின் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இவன் பாஸ்ட்டுக்கு போயிருக்க மாட்டான், தாத்தாவும் செத்துருக்க மாட்டாரு. ஸோ இது ஒரு லூப்பா சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ். அதாவது டைம் மிஷின் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சா என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் சொல்லி நிறைய விஷயங்கள், நிறைய தியரிஸ் வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரி தியரிஸ்ல பார்த்தோம்னா கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. இது மாதிரி எக்கச்சக்க பாராடாக்ஸ் இருக்கு. முதல்ல பாராடாக்ஸ்னா என்னன்னா முரண்கள்னு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயம் இல்லவே இல்லை, ஆனா அது இடம்தான் என்ன மாதிரியான பிரச்சனைகள் முரண்கள் வரும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன, என்னதான் நடந்திருக்கு, என்னதான் சொல்யூஷன் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்தோம்னா, என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானையா. நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. ஒரு சில விஷயத்த நானும் சொல்றேன். அதாவது பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். எஸ், பேரலல் யூனிவர்ஸ்னா நம்ம எப்படி இங்கே உலகத்துல இருக்குமோ அதே மாதிரி இன்னொரு உலகம் அப்படியே ரிப்ளிக்காவா, நான் இங்கே இருக்கேன்னா என்ன மாதிரி ஒருத்தர் இன்னொரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பான். That man is the imposter. ஸோ நான் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போனேன்னா இன்னொரு உலகத்துல வாழ்ற என்னோட தாத்தாவை தான் கொள்ளுவேன், இந்த உலகத்துல வாழ்ற என் தாத்தாவை நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில தியரிஸ் சொல்றாங்க. இன்னொன்று என்னடானா, இது நடக்காம போறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று டைம் டிராவல் நடக்காம போறதுக்கான சான்சஸ், டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போயிட்டா துப்பாக்கி வச்சு சுடும் போது துப்பாக்கி வந்து சுடாம போறது, ஆரோல்ஸ் வந்து உங்க தாத்தா சாகாம குண்டடிப்பட்டு உங்க தாத்தா சாகாம போறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அல்டர்னேட்டிவ் விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மல்டி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல வந்து அந்த விஷயம் வந்திருக்கும். அதாவது நம்ம போய் பாஸ்டை போய் சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளோட டைம் லைனாதான் நம்மளோட வாழ்க்கையை வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனா நம்ம பண்ற சேஞ்சஸ் வந்து பாஸ்டை மட்டும் மாத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட அல்டர்னேட்டிவ் டைம் நம்மளோட டைம் லைன் வந்து அப்படியே தான் இருக்கும், ஆனா பாஸ்ட் மட்டும் அல்டர்னேட்டிவா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் மல்டி யூனிவர்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
டைம் டிராவல் ஒன்றே இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ அப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பினாலுமே, ஒருவேளை டைம் டிராவல் கண்டுபிடிக்கப்பட்டா இந்த மாதிரியான குழப்பங்கள் நிறையவே வரும். ஸோ இந்த மாதிரி பாராடாக்ஸ் நிறைய இருக்கு. ஹிட்லர் பாராடாக்ஸ் இருக்கு, அன்எக்ஸ்பெக்டட் ஹேங்கிங்கிற பாராடாக்ஸ் இருக்கு, எக்கச்சக்க பாராடாக்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி பாராடாக்ஸ் வேணுமோ அதை வந்து சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பேசுவேன். அண்ட் இந்த வீடியோ பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. எஸ் நான் பாக்குறேன், நிறைய வியூஸ் வருது, நிறைய லைக்ஸ் வருது, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா சப்ஸ்கிரைப் கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான் போனா ரத்தம் கிச்சாவான். எஸ் ரொம்ப லெஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாதான் என்னோட சேனல் கொஞ்சமாவது வெளியில தெரியும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய பேர் போய் சென்றடையும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க போய் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மேக்ஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே, இதேண்டா வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். மேக்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு, தூண்லையும் இருக்கு, திருமலையும் இருக்கு, பிசிக்ஸ்லயும் இருக்கு, கெமிஸ்ட்ரிலையும் இருக்கு. நம்மளா சொல்லிக்கிற வேண்டியதான். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார்.